श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृतिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोद्धितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसपालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இதற்கு முன் அத்தியாயத்தில் வரச்ச கலிபுருஷனோட சம்வாதம் பரீட்சித்த மகாராஜாவுக்கும் கலிபுருஷனுக்கும் ஒரு சம்வாதம் ஏற்படுறது. அந்த கலிபுருஷன் ஒரு சூத்ரனாக இருந்துட்டு ராஜா வேஷத்துல வந்தவன். இப்ப அந்த கலிபுருஷனை வதம் பண்ணணும்னு பரீட்சித்த மகாராஜா கத்தியை எடுத்துட்டு வரே, அதை பார்த்த உடனே பயந்துண்டு கலிபுருஷன் அந்த பரீட்சித் மகாராஜாவினுடைய திருவடியில சரணாகதி பண்றான். ஐயோ என்ன விட்டுடு என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு, அப்போ நான் எந்த இடத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கணும், என்னுடைய சாசனம் இருக்கிற பிரதேசத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். எங்க பார்த்தாலும் பரீட்சித் மகாராஜாவினுடைய ஒரு ராஜ்யமா தான் இருந்துட்டு இருக்கு. இதுல நான் இருக்கக்கூடாதுன்னா எங்க போறது? நான் எங்கேயானா இருக்கிறதுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஒரு இடம் சொல்லுன்னு கேக்குற. எந்த எந்த இடங்கள்லாம் தவறான செயல்கள் நடைபெறுகின்றனவோ, ஒரு உதாரணத்துக்கு குடிக்கிறது, சுராபானம் பண்றது, பிறன் மனைவியினிடத்துல ஆசைப்பட்டு அவர்களிடத்துல தவறாக நடந்து கொள்றது, இப்படி ஒரு துர்மார்க்கமான செயல்களை யாரெல்லாம் செய்யறாளோ, எந்தெந்த பிரதேசத்துல அந்த செயல்கள் செய்யப்படுகின்றனவோ அந்த இடத்துல போய் நீ இருந்துக்கோ, எங்க இடத்துல வராதுன்னு கலிபுருஷனை சொல்லிட்ட. இதோட அந்த கலிபுருஷனை வதம் பண்ணாத விட்டுட்ட பரீட்சித்த மகாராஜா. இப்போ அடுத்த ஸ்டேஜ்ல பரீட்சித்த மகாராஜாவுக்கு நேர்ந்த சில கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை கஷ்டமா எடுத்துக்காத பகவத்கதையை கேட்டு கேட்டு தன்னுடைய ஒரு பிராணனை தியாகம் பண்ணி முக்தி அடைஞ்ச விஷயத்தை பத்தி இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்ன இது பாகவதமே எந்த இடத்துல நடந்ததுன்றது பார்க்கணும். பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கா, யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சே நடுவுல சூத்தர் வந்து அந்த பௌராண சூத்த பௌராணிக்க பெருமாளுடைய விற்த்தாந்தங்கள்லாம் சொல்றார், நாரதர் அவருக்கெல்லாம் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றார், அதை மொத்த மகர்ஷிகளும் உட்காந்து கேட்டு இருக்கா, சந்தோஷமா கேட்டு இருக்கா. அப்ப அந்த சூத்தர் சொல்றாரு, இப்போ யோ வைத்ரௌண்யஸ்திர விப்ளுஷ்டோ நமாது உதரே மிருத அனுகிரகாத் பகவத கிருஷ்ணசாத்புத கர்மண. என்ன, அம்மாவுனுடைய கர்ப்பத்துல இருக்கச்சேயே அஸ்வத்தாமாவுனுடைய அஸ்திர பிரயோகத்தினால போயிட்டு இருக்க வேண்டியவர் தான் பரீட்சித்து மகாராஜா. ஆனா கண்ணனுடைய அனுகிரகத்தினால
அவர் போகல ஆகையால பத்மன்யுபாஹித நரேந்திர குமாரபாவம் பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டதுனால ஒரு கறிக்கட்ட ராஜகுமாரனா ஆயிடுத்து. அப்போ கண்ணனுடைய அனுகிரகம் பரீட்சித்து மகாராஜாக்கு எவ்வளவு இருந்ததுன்றது தெரிஞ்சிருக்கோம் நாம. அப்படி இருக்கச்சே அந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஒரு சாபம் ஏற்படுறது, அந்த விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லணும்னு சொல்ற. பிரம்ம கோபோத்திதாத்யஸ்து தட்சகாத் பிராண விப்ளவாதி ந சம்முமோஹோருபாயாதி பகவத்யர்பிதாசய. இப்ப எல்லாமே முதல்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுதான், ஆனா அதை விஸ்தாரமா சொல்றதுக்கு தான் சூத்த பௌராணிகர் இருக்காருங்க. இப்ப நீங்க எல்லாம் கதை கேட்டு கேட்டுக்கிற வாழ்க்கெல்லாம் கதை தெரியாதான், நான் என்ன புதுசா சொல்ல போறேன் சொல்லல. பாகவதத்துல மகர்ஷி எப்படி சொல்லிருக்கோ அப்படி கேட்கறதுக்கு தான் ஆசைப்படுறோம். நாம எத்தனையோ அப்டேட்டட் வெர்ஷன்ல தான் நம்ம கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அது சாஸ்திரம் ஒரிஜினல் வெர்ஷன் எப்படியோ அதை கேட்கணும்ன்றதுக்காக தான் நாம உபன்யாசம் பண்றோம். பாகவதம் உபன்யாசம் பண்றவாள்லாம் எதுக்கு உபன்யாசம் பண்ற? அவ மனசுல படணும், இதனால சொல்லக்கூடிய கருத்து என்ன, இதனால தெரிஞ்சுக்க கூடிய தர்மம் என்ன, அதுக்காக தான் இந்த கதைகள்லாம் பெருமாளுடைய கதைகள்லாம் நாம சொல்றோம் கேட்கிறோம் எல்லாம் பண்றோம். இப்ப கேட்கிற அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் சூத்தரை பார்த்து கேட்டிருக்க, அதுதான் சொல்ற. இருப்போம் பிராமணன் ஒரு மகர்ஷியினுடைய சாபத்தினால தட்சகன்ற ஒரு பாம்புனால பிராணவியோகம்ன்றது அவருக்கு ஏற்படுறது. ஆனா இந்த சமாச்சாரம் மென்னையே தெரிஞ்சு போயிடுறது. ஒரு வாரத்துல நீர் போயிட போறே, இது தட்சகன்ற பாம்பு வந்து உம்ம கடிக்க போறது இப்படின்னு சொல்ற. இத சொன்ன உடனே நசமுகோரோபயாதி பகவத்யர்பிதாசய. யாருக்கான ஒரு கெடு வச்சுட்டாள்னாக்க, இந்த வாரத்து இந்த இந்த வாரத்துல உனக்கு பிராணவியோகம் ஏற்பட போறதுன்னு சொல்லி ஒரு நாள் குறிச்சாச்சுனாக்க, அதை நினைச்சு 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 எல்லாரும் பயந்துதான் இருந்துட்டு இருப்பா. ஆனா பரீட்சித்து மகாராஜா இத சொன்ன உடனே இதுக்காக ஒரு பயமும் படலையாம். அதுக்கு என்ன பிரமாதம்னு சொல்லி அதை பத்தி விசாரமே படல. அதுக்கு காரணம் என்னன்னா, பகவத்யர்பிதாசய, பெருமாளிடத்துல தன்னுடைய மனசு முழுக்க பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சுட்டு, இந்த வஸ்து பெருமாளுடைய வஸ்து, இந்த வஸ்துவை போய் இந்த சரீரத்தோட வச்சுக்கிறதோ இந்த சரீரத்தோட இருக்கும்படியாக பண்றதோ இல்லாத பண்றதோ எல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம், என்கிட்ட என்ன இருக்கு அதையெல்லாம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னுட்டு இத பத்தி அவர் விசாரப்படாத இருந்தேனா அதான். அதோட இல்ல அவர் சரி இனிமே இந்த குறிப்பிட்ட காலம்தான் இருக்குன்ன உடனே இந்த காலத்துக்குள்ள எந்த நல்ல காரியத்தை நாம பண்ணணுமோ அந்த நல்ல காரியத்தை நாம பண்ணுவோம்னு சொல்லி சொல்ற. உத்ஸ்ருஜ்ய சர்வத சங்கம் விஜாதாஜித சம்ஸ்திதி வையாசகேர் ஜஹோசிஷ்யா கங்காஜாம் ஸ்வகளேபரம். இவருக்கு ஒரு வாரத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் தான் இருந்துட்டு இருக்குன்னாக்க, அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னென்ன சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அத்தனை சுகத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படியேதானா நாம நினைச்சுப்போம். தூக்கு கைதி கூட என்ன சொல்றா, உனக்கு அந்திமமாக எதனா ஒரு வஸ்து எதனா வேணும்னு ஆசைப்படுறியா, நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற, யாருன்னு சொல்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேள்வி கேட்டுட்டு அப்புறம்தான் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பான். இப்ப இவருக்கு பொறுத்த வரைக்கும் பரீட்சித்து மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தான் ஆயிடுச்சு. இந்த வாரத்தை என்னத்துக்கு வீணா பண்றது, இதுக்குள்ள என்ன பண்ணணும்னு இவர் கிடுகிடுன்னு கங்கைக்கரையில போய் உட்காண்டேறான். அங்கிருந்து வியாச மகர்ஷியினிடத்தினுடைய சுகரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டேறான், நீர் தான் எனக்கு எல்லாத்தையும் நல்லதெல்லாம் விஷயத்த உபதேசம் பண்ணோம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு, அந்த நிகழ்ச்சிகள் மொத்தத்தையும் எங்களுக்கு விஸ்தாரமா சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற அங்க மகர்ஷிகள்லாம். போஜ மகாராஜா இருந்தா அது ஒரு சுவாரஸ்யமா சொல்ற விஷயம். அது என்னன்னா, காளிதாசனும் போஜராஜாவும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்களாம். அப்போ போஜராஜாவுக்கு ஒரு விபரீதமான ஒரு ஆசை. காளிதாசன் தனக்கு கடைசி காலத்துல சரம ஸ்லோகம் பண்ணும், இந்த சரம ஸ்லோகம் பண்றத இருக்கிறவா கேட்க மாட்டா. நமக்கு எப்படி சரம ஸ்லோகம் பண்ணுவா, நம்ம திருவுத்தியனத்து இன்னைக்கு எல்லாரும் நம்மளை சோதனம் பண்ணுவாளா வெய்வாளா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, அதை பத்தி ஒண்ணும் இல்லை.
ராஜாவுக்கு விபரீதமான ஆசை. தான் சர்மஸ்லோகம் பண்ணச்சு, அதாவது காளிதாசம் வாயால சர்மஸ்லோகம் தனக்கு பண்ணி அதை வந்து உடனே கேட்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா காளிதாசன் நான் பண்ண மாட்டேன்ட்டான். ஏன்னா காளிதாசனுக்கு அவனுக்கு ஒரு வரன் இருக்கு, அவன் சொல்ற வார்த்தை எதனா சொன்னான்னாக்கா அது பழிச்சு போயிடும். அப்போ ஒரே துக்கமாயிடுத்து. அப்போ இவருக்கு போஜராஜா கோபம் வந்துருக்கு, நீ போய் சரி என்னுடைய ராஜ்யத்திலேயே இருக்காதுன்னு சொல்லி திருத்திட்டா. திருத்திட்டாக்க போஜராஜா சரி காளிதாசன் நான் அந்த ராஜ்யத்தை விட்டு போனாலும் போயிட்டு போறேன், ராஜா க்ஷேமமா இருந்தா போறேன்னுட்டு கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, காளிதாசன் திரும்பி வரலையாம். மறுபடியும் காளிதாசன் எங்க இருக்கான்னு பாக்குறதுக்காக இப்படி சுத்திண்டே போறான். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த உடனே ஒரு பிட்சுகம் மாதிரி பிச்சைக்காரன் மாதிரி காளிதாசன் இருந்துருக்கானா. அப்போ அவனை பார்த்து மாறு வேஷத்துல இருந்திருக்கிற போஜராஜா அவனிடத்துல போய் சொல்றானா, போஜராஜா அந்த இல்லாத போயிட்ட இப்ப இல்லைன்னு சொல்லி சொன்னானா. உடனே காளிதாசனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிட்டான். அத்யதாரா நிராதாரா போஜராஜே திவங்கதே, ஐயோ இந்த தாரா இந்த பூமி இருக்க ஆதாரமே இல்லாத போயிட்டு போஜராஜன் போயிட்ட உடனேன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தான் வாயால தானா வந்துதான். இவன் போஜராஜே திவங்கத்தேன்னு சொன்ன உடனே போஜராஜா சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொன்ன உடனே இந்த போஜராஜா போயிட்டான். எதிர இருக்க போஜராஜா போயிட்டதை பார்த்த உடனே ஐயோ என்னடா இது, போஜராஜாவே போயிட்டாரு, இவன் தான் போஜராஜான்றத அப்புறமா தெரிஞ்சுக்கிறான். அது காளி உபாசகனால மறுபடியும் என்ன சொல்றான், அத்யதாரா சதாதாரா போஜராஜா புவங்கதேன்னு இன்னொரு சொல்லி சொல்றான். அப்போ அந்த சமயத்துல போஜராஜா, இதெல்லாம் ஒரு கதை ஐதிஹியங்கள், போஜராஜா வந்து சொல்லி மூணே முக்கால் நாழி நீ உயிரோட இருப்ப, இந்த மூணே முக்கால் நாழிக்குள்ள நீ என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணிக்கோ, மூணே முக்கால் நாழி ஆன உடனே நீ பிராணம் போயிடும்னா. அந்த மூணே முக்கால் நாழி வீணா போகக்கூடாதுன்றதுக்காக அந்த காலத்துல ராமனுடைய சரித்திரத்தை பண்ணுறான் போஜ சம்புன்னு சொல்றது. அந்த சரித்திரத்தை பண்ணி என்னுடைய காலத்தை நான் சரிப்படுத்திக்கணும்னு சொல்லி சொல்றேன். அந்த எல்லாம் இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னா பரீட்சித் மகாராஜா தான். பரீட்சித் மகாராஜாக்கு ஒரு வார காலத்துல பிராணவியோகம் வருதுன்றத தெரிஞ்ச உடனே கூட அந்த காலம் முழுக்க வீணாக்காத பகவத்கதா சிரவணத்துல போகணும்னு எல்லாம் போனேறேன். அப்போ அந்த பரீட்சித் மகாராஜாவுடைய மீதி விற்த்தாந்தங்களையும் சொல்லணும்னு இவெல்லாம் பிரார்த்தனை பண்றான். அப்போ ஒரு கேள்வி வருது, பரீட்சித்து மகாராஜாவுக்கும் கலிக்கும் எது வரைக்கும் பரீட்சித்து மகாராஜா ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடங்கள்ல கலிக்கு பிரவேசமே வராது என்று சொன்னார். பெருமாள் கண்ணன் இந்த பூலோகத்தை விட்டுட்டு போன உடனே அவதார சமாபானம் பண்ண உடனேதான் கலியினுடைய பிரவேசமே ஏற்பட்டது. இப்படிலாம் இருக்கச்சே கலி புருஷனை என்னத்துக்கு உயிரோட வச்சு வைக்கணும், கலி புருஷனையே வதம் பண்ணிருக்கலாம் முல்லியோ பரீட்சித் மகாராஜா ஏன் வதம் பண்ணாத வச்சிருந்த. இது பெரியவாளுடைய மகான்களுடைய செயல்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்பீரமா இருக்கும், அதனுடைய அர்த்தத்தை நம்மளால சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் அத கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றேன். நானுத்வேஷ்டி கலிம் சம்ராட்டே சாரங்கைவ சாரபுகு குசலான்யாசு சித்யந்தி நேதராணி கிருதானி யதே யஸ்மின் அஹனி அரிக்கேவ பகவான் உத்ஸர்ஜகாஹம் ததைவேஹான் விருத்தோசௌ அதர்ம பிரபவஹ கலிஹி. கலிய வதம் பண்ணாது போனதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், கலியிலையும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. என்னன்ன, சாரங்கைவ சாரபுகு குசலான் ஆசு சித்தந்தி. வண்டு என்ன பண்ணோம், அந்த புஷ்பத்துல இருக்கிற சாரத்தை கிரகிச்சுக்கும், மீதி எல்லாம் புஷ்பத்தையே ஒன்னும் நாசம் பண்ணாது, புஷ்பம் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கலியிலையும் சில சாரம் இருக்கு, அந்த சாரத்தை கிரகிக்க வேண்டியதுதான் இருக்குங்க. கலவு சங்கீர்த்திய கேசவம்னு கலியில எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா போறோம், அர்ச்சாமூர்த்தியா எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான சேவிச்சா போறோம்,
நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். ஒரு சரணாகதி இதனால என்னாகும், நல்ல புத்தி ஏற்பட்டு நாம பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி மோட்சம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். மீதி யுகங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ கட்டப்பட்டு எத்தனையோ நாள் பக்தி யோகம்லாம் பண்ணி சாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்த கலியுகத்துல சுலபமாக சாதிச்சுடலாம். அதனாலதான் கலி புருஷனை வதம் பண்ணாத வச்சே என்று சொல்ற. குசலான் ஞாசு சித்தியந்தி நேதராணி கிருத்தானியது. நாம செய்யற செயல்களுக்கெல்லாம் பலன் உண்டு. எல்லாம் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்ற மாதிரி நாம என்னென்ன காரியம் பண்றோமோ அந்த காரியம் நல்ல காரியம் பண்ணமானாக்கா நல்ல பலன் வரப்போறது, கெட்ட காரியம் பண்ணமானாக்கா துஷ்டமான பலன் நமக்கு வரப்போறது, ரெண்டும் சித்தம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா கலியில என்ன விசேஷம்னாக்க, நாம கொஞ்சமா நல்ல காரியம் பண்ணமானா கூட இதனால வரக்கூடிய பலன் நிறைய வருமா. இந்த தப்பு காரியத்தை நாம பண்ணச்சே அதுக்கு வரக்கூடிய பலன் மொள்ள மொள்ளதான் வருமா. இதுதான் கலிக்கு ஒரு விசேஷம். அதனாலதான் கலியை அப்படியே விட்டு வச்சேன்னா. இன்னொரு விஷயம், அப்ரமத்தா பிரமத்தேஷும் யோபுருக்கும் அபிஷுவர்த்ததே கிண்ணு பாலேஷு சூரேன கலிதா தீரபீருணா. கலியானா இருக்கட்டும் கிருதயுகமானா இருக்கட்டும் ஜாகிரதையா இருக்க வாழ்ந்த எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நாம தப்பு காரியம் பண்ணாத பகவன் நாம ஸ்மரணம் பண்ணிண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு நாம இருந்தமானாக்க நம்மள என்ன பண்ணிட போறது கலி? ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஆகையால இப்படி பரீட்சித்த விஷயத்திலையும் கூட பரீட்சித்த அன்னைக்கு கலி புருஷனை வதம் பண்ணாமல் இருந்ததுக்கும் காரணம் இதுதான். ஆகையால யாரெல்லாம் வந்து எம்பெருமானுடைய ஒரு கதைகளை கேட்டு இருக்காளோ அந்த எம்பெருமானுடைய குணங்களை அவருடைய சேஷ்டித்தங்கள் செயல்களை இதெல்லாம் கேட்கிறாலும் அவள்லாம் ரொம்ப ரொம்ப அதை சொல்றவா கேட்கிறவா எல்லாருமே ஒரு பரம பிரயோஜனத்தை அடையிறா என்று சூத பௌராணிக்கர் சொல்றேதான். இதை கேட்ட உடனே சௌனகர் சொல்றே, சூத ஜீவ சமாசௌமிய சாஸ்வதீர் விசதம் யசா எஸ்வம் சம்சதி கிருஷ்ணஸ் மர்த்தியாக நாம் அமிர்தம் ஹினா. இந்த மனுஷியாளுக்கெல்லாம் அமிர்தமாக இருக்கிறது கண்ணனுடைய கதை தான். கண்ணனுடைய கதையை நீர் சொல்றேர், எங்களுக்காக நீர் சொல்றேர், நீர் எத்தனை எத்தனையோ ஆண்டுகள் எழுந்தருள் இருந்து எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்ணனுடைய கதைகளை சொல்லி உஜ்ஜீவிப்பிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. துளையாம் மலவே நாபி நஸ்வர்கம் நகபுனர்பவம் பகவத் சங்கி சங்கசிய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. துளையாம லவேனாப்பின்ற இந்த பெருமாளுடைய கதைகளை சொல்றவா கேட்கிறவா பெருமாளையே நினைச்சின் இருக்கிறவா என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதை சாகானிஹி தன்மஹித்ரம் சாப்ராந்திஹி சாச்ச விக்ரியா. ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டோமானாக்கா பிரிய அனர்த்தம் வந்துட்டுன்னு நினைச்சிருக்கிற மகாபுருஷால் பாகவதோத்தமர்கள் அவர்களோட நாம்களும் சேர்ந்து அந்த சங்கம் இருக்க அந்த சேர்க்கை இருக்க அதை எதோட கம்பேர் பண்றதுன்னு பார்த்தாலும் சொர்க்கலோகத்துல வரக்கூடிய சுகத்தோட கம்பேர் பண்ணலாம்னாக்க இதுக்கு சமமா அது ஆகாதான். இன்னும் மோட்சம் கூட இதுக்கு சமமாக ஆகாதுன்னு சொல்ற. அப்படி பாகவதாளுடைய சம்சர்க்கம் இருக்க அது எல்லாத்த காட்டிலும் சிறந்ததாக இருந்துருக்கு. பகவத் சங்கி சங்கசிய மர்த்தியானங்கு மிதாசிஷாம் கோனா மத்ருப்ய திரசவித் கதாயாம் மகத்தமை காந்த பராயணஸ்ய நாந்தங்குணா நாம குணஸ்ய ஜக்முஹு யோகேஸ்வராஜே பவ பத்ம முக்கியாம். இவெல்லாம் மொத்த பேரும் பெருமாளுடைய திருவடிகளையே தான் நினைச்சிட்டு இருக்காளாம். எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு நம்மாழ்வார் சொல்ற. நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிற, பெருமாள் நீ சந்தோஷமா இருக்கு, நீ சோத்திரம்லாம் பண்ற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரையான்னு கேட்கிற. ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும்ன்ற, பசி கிடைக்கும், பசி இருக்காது, பிணி இருக்காது, மூப்பு இருக்காது, தூக்கம் இருக்கும், தூக்கம்லாம் நமக்கு ஆலசியம்லாம் சோம்பேறித்தனம்லாம் எதுவுமே இருக்காது, தாகம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சௌக்கியமா இருக்கலாம், என்ன ஒண்ணுமோ எல்லாம் கிடைக்கும் உனக்குன்னா வரையா நீன்ற. நான் வரல போன்ட்டேறான். ஏன் வரல போன்ட்டேன்னா
எனக்கு நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் உம்முடைய திருவடி என் தலை மேல இருக்கணும். கதாபுன சங்கர தாங்க கல்பக பஜார வந்த இந்த அங்குஷ வஜ்ரலன் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யத்தின்னு உன் திருவடி எப்ப என் தலை மேல வைக்க போற வைக்க போறேன்னு அந்த திருவடியினுடைய சம்பந்தத்தை தான் ஆசைப்பட்டு இருக்கேன். எனக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காதுன்றதுன்னா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. அது இருந்தா எடுத்துட்டு போறேன், நான் அல்லாடிட்டு போறேன், எனக்கு இதுதான் ஒண்ணுன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி இங்க இருக்கிற பாகவதாள்லாம் எப்பேற்பட்ட வாழ்னா அவன் எல்லாரும் பெருமாளிடத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிறதுனால அந்த பகவத் கதா சிரவணத்திலேயே தான் ஈட்டுக்கிட்டு ஹரேருதார சரித்தம் விசுத்தம் சுஸ்ரூஷதாம் நோ வித்னோது வித்வான். அந்த பெருமாளுடைய உத்தமமான கதை இருந்துருக்கு, அதுதான் எல்லா விதமான பாபங்களையும் போக்கடிச்சு எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணும். அந்த மகாபாகவதராக இருந்திருக்கிற பரீட்சித்தனுடைய விற்த்தாந்தத்தை நீர் சொல்லணும்னு சொன்ன. ஏற்கனவே மகர்ஷிகள்லாம் சூத பௌராணிக்கிற கேட்கச்சு பரீட்சித்தனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லும்னு சொல்லச்சு. இது கணக்கு பெருமாளோட சம்பந்தப்பட்டதாக இருந்ததுன்னாக்கா பரீட்சித்த விற்த்தாந்தத்தை சொல்லும். பெருமாளோட சம்பந்தப்படாத ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு ராஜாவுடைய கதையா இருந்ததுன்னா அந்த கதை எனக்கு வாண்டான்னு அவள் எல்லாம் சொன்னான். அதுக்காக இப்ப சொல்றேன், இந்த பரீட்சித்த மகாராஜான்றவர் பரம பாகவதர், அவருடைய விற்த்தாந்தம்ன்றது பகவத் சம்பந்தம், அதாவது பெருமாளோட சம்பந்தப்பட்டது தானே தவிர அவருடைய பிறப்பு அவருடைய இருந்த காலத்துல இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணது அவர் முக்தி அடைந்தது எல்லாமே பகவத் சம்பந்தத்து பகவானோட சம்பந்தப்பட்டது தான். தன்னப்பரம் புண்ணியமசம் விரதார்த்தம் ஆக்கியானம் அத்யத்புத யோக நிஷ்டம் ஆக்கியாகி அனந்தாச்சரிதோபபொன்னம் பாரீட்சிதம் பாகவதாபிராமம். அந்த பரீட்சித்தர் மகாராஜா அவனுடைய விற்த்தாந்தத்தை எங்களுக்கு சொல்லணும் என்று மொத்த பேரும் பிரார்த்திக்கிறாளாம். அப்போ சூதர் சூத புராணர் மறுபடியும் இந்த பரீட்சித்த மகாராஜா அவனுடைய விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது என்னன்னா பரீட்சித்த மகாராஜாவை அவருடைய விசேஷங்கள்லாம் பார்க்கணும். இங்க எல்லா இடத்துலையும் வர்ண சாங்கரியம், அதாவது கீழ் ஜாதி மேல் ஜாதி என்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா பரீட்சித்த மகாராஜாவனுடைய இதுல இருக்கச்சே அவரவர்கள் அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருந்ததுனால அங்க எந்த விதமான குறவும் இல்லாமல் இருந்து, அதனால அங்க வந்து இப்ப இந்த மகாராஜாவுடைய மகான்களுடைய விற்த்தாந்தத்தை கேட்டோம்னாக்க நாமெல்லாம் கீழ்குலத்துல பறந்திருக்கோம் என்று ஒரு வியசனம் இருக்குவே, அந்த வியசனம் எல்லாம் போயிடும். அதனால இப்போ எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ண போகிற விஷயத்த நான் சொல்றேன். ஏதாவதாலும் நனு சூச்சித்தேன குணைகி அசாமியான் அதிசயானஸ்ய ஹித்வேதரான் பிரார்த்தயதா விபூதிஹி யஸ்யாங்கிரேணும் ஜுஷதே அனபீத் சோஹோ. என்னன்னா பெருமாள் மகாலட்சுமி என்ன பண்றன்னா தன்னையே தான் வேண்டும் நீள் செல்வம். இப்போ பணம் வேணும் வேணும்னு கேட்கிறவா இருந்துட்டு இருக்காள், அவள்ட லட்சுமி போக மாட்டான். யார் எம்பெருமான பிரார்த்திக்கிறவனாக இருந்திருக்கானோ அவனிடத்துல நிரங்குசமான ஐஸ்வர்யம், தடையில்லாத ஒரு ஐஸ்வர்யம்ன்றது வந்து சேரும். இப்போ இவர் யாரெல்லாம் பிரம்மா முதலானவர்கள் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால ஒரு ஐஸ்வர்யம் வரணும்னு பிரார்த்திக்கிறா, அவளையெல்லாம் விட்டுட்டு கூட இவா தன்னுடைய லௌகிகமான ஐஸ்வர்யத்தை இவா விரும்பல. அப்படி இருந்தாலும் கூட எந்த எம்பெருமானுடைய பாத தூளிய பிரீத்தியுடன் யாரெல்லாம் சேவிக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவளோட கூட அவளோட இவளும் சேர்ந்து அவளுடைய ஒரு அந்த கைங்கரிய ஸ்ரீக்கு சமமானது வேற எதுவுமே இல்லை, அதுக்கு உயர்வானதும் வேற ஒண்ணும் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால
இங்க இருக்கிறவாள் எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மகர்ஷிகள் தானே கதை கேட்கிறவ அவளை பார்த்து சொல்ற அகம் ஹி பிருஷ்டோரியமனோ பவத்பிஹி ஆச்சட்ச ஆத்மாவகமோத்ரயாவானே நபஃ பதந்தி ஆத்மசமம் பதத்ரிணஹ ததா சமம் விஷ்ணுகதிம் விபஸ்சிதஹ. நீங்க பெரிய விஷயம் கேட்டுங்கோ, சுக மகர்ஷி உபதேசம் பண்ண விஷயத்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னாக்க அது மொத்தம் என்னால சொல்ல முடியுமான்னு, இது எவ்வளவு பெரிய விஷயம், ஆகையால என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்றேன்ற. அதுக்கு பக்ஷிய ஒரு உதாரணமா சொல்ற, நபப்பதம் தியாத்மசமம் பதத்ரிணஹா ததாசமம் விஷ்ணுகதிம் விபச்சிதா. ஒரு பட்சி பறக்கிறது, சின்ன குட்டியா இருக்கு. இப்ப இந்த சில சில பட்சிகள் கோழி மாதிரி இருக்கிற பட்சி எல்லாம் எவ்வளவு தூரம் போக முடியும், அது பக்கத்துல இருக்கிற கூரை மேலதான் ஏறி நிற்கும், அதுக்கு மேல அதால பறக்க முடியாது, அதுவும் பட்சி தான். இப்ப இன்னும் சில பட்சி காக்கா மாதிரி இருக்கிற பட்சிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் தூரம் போகும். இந்த கருடன் பருந்து மாதிரி இருக்கிற பட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடியது. இப்படி அந்த பட்சிகள்லாம் தங்கள் தங்களால எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அந்த ரீதியில தான் எம்பெருமானுடைய கதைகளை சொல்றதும் கூட அவளுடைய ஞானத்துக்கு ஏற்ப அவர் அவர்கள் சொல்லுவா. ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு பெரியவா ஒரு கதை சொல்ற, கிருஷ்ணர் கதை, ராமர் கதை, கிருஷ்ணர் வண்ண திருடி சாட்டேர், இந்த கதையெல்லாம் சொல்லி சொல்ற. அந்த குழந்தை எவ்வளவு சொல்லும், அவ்வளவுதான் சொல்லும், எது அதுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு உண்டுதான் அது தெரியும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரியவாளா இருக்கவா, சாஸ்திரம் வாசவா, அனுபவம் இருந்துட்டு இருக்கவா, ஆழ்வார் சீசூத்திகள் எல்லாம் சேவிச்சவாளாக இருந்துட்டு இருக்கிறவா, பாகவதத்தை சேவிச்சவா, விஷ்ணு புராணம் சேவிச்சவா, இப்படி இருக்கிறவாள்லாம் இவெல்லாம் ஒரு கதையை சொல்றான்னா அதனுடைய ஒரு ஸ்டேஜ் இருக்க அது விதம் வேற விதமா இருந்துட்டு இருக்கும். மகா வேதாந்திகளாக இருந்துட்டு இருக்கிற மகான்கள்லாம் எம்பெருமானுடைய கதையை சொல்றான்னா அவளுடைய ரூபம் வேற இருக்கும். அந்த மாதிரி அந்த பட்சிகள் மாதிரி எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் சொல்றேன், நீ கேளுங்கோ அப்படின்னு. இப்ப பரீட்சித் மகாராஜாவினுடைய விருத்தாந்தம் இப்ப கேட்ட கேள்வியே ஒண்ணுதான், பரீட்சித் மகாராஜாவுக்கு ஏன் பிரம்மசாபம் ஏற்பட்டது, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பிரம்மசாபம் ஏற்பட்டு கூட அதை பெருசா பொருட்படுத்தாத இருந்தேற பரீட்சித் மகாராஜா, இதற்கு காரணம் என்ன? இதுதான் ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்லணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்ப சொல்லி சொல்ற. ஒரு சமயம் ஏகத தனுருத்யம் விசரன் மிருகயாம் வனே மிருகான் அனுகதஹ ஸ்ராந்தஹ க்ஷுதிதஹ த்ரிஷிதோ ப்ருஷம் ஜலாசயமசக்ஷாணஹ ப்ரவிவேச தமாஸ்ரமம் ததர்ஷ முனிமாசீனம் சாந்தம் மீலிதலோச்சனம். வேட்டையாட போறேர், எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி போயிட்டு வரேர், சரியா கிடைக்கல, ஒரே எங்க ஒரே தாகமா எடுக்கிறது, தீர்த்தம் வேணும்னு ஆசை சாப்பிடும், ஒரு தாகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத அவர் எல்லா இடத்துலையும் அல்லாடின்னு இருக்கார். அங்க பார்த்தோம்னா ஒரு ஆசிரமம் இருந்தான், அந்த ஆசிரமத்துள்ள நுழைவோன்னு நுழைஞ்சுட்டேறான். அந்த ஆசிரமத்துள்ள நுழைஞ்ச பிற்பாடு அங்க பார்த்தா அங்க ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார், அங்கேயும் ஒரு மகர்ஷி இருந்துட்டு இருக்க. அந்த மகர்ஷி எதனா பதில் சொல்றா? ஒண்ணும் இல்லை. ஜலாசயம் அச்சக்ஷானஹா பிரவிவேச தமாசிரமம் ததர்ஷ முனி மாசீனம். அங்க ஒரு மகர்ஷி உட்கார்ந்துட்டு இருக்கார், கண்ணை மூடின்னு இருக்கார், ரொம்ப சாந்தமா உட்காந்துட்டு இருக்கு. அவர் நம்ம தன்னுடைய இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணி யார் வரா யார் போறான்றதெல்லாம் பத்தி எதையும் பொருட்படுத்தாமல் அப்படியே பிரம்மத்தோடையே ஈடுபட்டு அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மகர்ஷி அவர் இடத்துல போய் கேக்குறு, ஐயோ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கே, கொஞ்சம் தீர்த்தம் கூட தீர்த்தம் கொடுக்குறேன்னு கேக்குறு. அவர் இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணி வேற எதை பத்தியும் நினைக்காமல் இருக்கிறதுனால பரீட்சித்த மகாராஜா வந்ததும் அவருக்கு தெரியாது. பரீட்சித்த மகாராஜா தனக்கு தீர்த்தம் வேணும் தாகமா இருக்கு இத குடுன்னு கேட்டதும் அவர் காதுல விழல, எதுவுமே இல்லை. பிரம்மபூதம் அவிக்ரியம், பிரம்மபூதம் அவிக்ரியம்னு அவர் வந்து பிரம்ம விஷயக்க பாவனை, பிரம்மத்தையே நினைச்சுன்னு இருக்கிறவராக அவர் இருந்தரவ. அதே மாதிரி அவிக்ரியம், இதாவது பசி தாகம் பிணி மூப்பு இவைகள்னால வரக்கூடிய மாறுபாடு எதுவும் இல்லாமல் அவர் இருந்தேரா. அவரை பார்த்த உடனே இவர் பார்த்து பெருசா தாடி வச்சுட்டு இருக்கார், ஒன்னும் எல்லாத்தையும் அவர் இருக்கிறதே தெரியல. ஆகையால
அவர் ஒரு மாந்தோல்ல உட்கார்ந்துருக்கு. இவருக்கு என்னென்ன முகம், அவருடைய தாடை எல்லாமே சுருங்கி, அப்படி எத்தனையோ நாள் உபவாசம், என்னைக்கு இப்படி பண்ண முடியுது உட்காண்டேன்றதே தெரியாது, தியானம் பண்ண உட்காண்டேன்றதே தெரியாது. அந்த மாதிரி அவர் உட்காந்துருக்கு. அவரிடத்துல போய் இவர் கேட்கிறேன், கேட்டா ஒன்னும் இல்லை. இது என்ன பண்ண, அல்லப்தத்ருண பூம்யாதி ரசம் பிராப்தார்க்யசூன்றதா அவஜாத்தமிமாத்மானம் மந்தியமானஸ்டு கோபாஹா. ராஜாவுக்கு கோபம் வந்துருக்கு. ராஜா வந்தாக்க அர்க்யம் சமர்ப்பிக்கணும், பாத்தியம் சமர்ப்பிக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், என்ன தரலாம் கேட்கணும், அதெல்லாம் உன் தீர்த்தம் சாப்பிட்றா, இங்க இருக்கிற பழம் கொடுக்கட்டுமா, என்ன பண்ணணும்னு கேட்கணும். ஒண்ணுமே ஒரு வார்த்தையும் கேட்கல. ஒரு ராஜான்னே என்ன மதிக்கல, இப்படி ஒரு பிராமணனா இவ, எவ்வளவு திமிர் இவருக்கு, இப்படின்லாம் மனசு எண்ணம் ஆயிடுறது. எல்லாருக்குமே நாம தான் வசதி வசதின்னு நினைச்சுக்கிறோம். அங்க என்ன நடக்கிறது நிகழ்ச்சின்றது நம்ம நினைக்கிறது இல்ல. பிரத்தியாருடைய சன்னிவேசம் என்ன, ஏன் நம்மளை கேட்கல, நம்மளை விசாரிக்கல அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. எல்லாம் நல்லவாளாவே கூட இருந்துருப்பா, இவ திடீர்னு ஒரு புத்தி வந்துடும், என்ன கூப்பிடலையே, என்ன கேட்கலையே, என்ன சௌக்கியமானு கேட்கலையே, ஏன் நாம தான் சௌக்கியமானு கேட்டா தப்பான்னா, உனக்கு பூர்வாபாஷிச்சே ராகவா அந்த எல்லாரும் ராமநாயுடு போன முன்னையே வந்த உடனே பார்த்த உடனே சௌக்கியமான இவன் கேட்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எதிர்பார்க்காம முன்னையே சௌக்கியமானு கேட்கிறவா எல்லா, அது ராமனுக்கு தான் அது விசேஷம், எல்லாருக்கும் ஆயிடு போன ஆகாது. இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் அவன் தான் விசாரிக்கிட்டமே முன்ன இப்படிலாம் இருக்கு. இப்ப இவாளுக்கு என்ன வருதுன்னா, நான் தான் பெரிய வித்வான், நான் தான் சுவாமின்னு நினைச்சு எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுவா நிறைய பேர் இருக்கா. ஆனா நீ இருந்த அங்க எதிராளியுடைய நிலை என்னன்னே தெரிஞ்சுக்காத பிராமணிக்கமா இருக்கலாம், ஆனா தெரியாது, கவனிக்காத இருந்திருக்கலாம், பார்க்காத இருந்திருக்கலாம், அதுல போய் நம்ம பொருட்படுத்த கூடாது. ஆனா இவர் ராஜா என்ன நினைச்சுட்டான், இவனுடைய பாப விசேஷம், அவர் பாவம் பிரம்மமயமாக இருந்த பிரம்மத்திலேயே ஈடுபட்டு இருந்தவர், இவர் ராஜா வந்ததையே பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்டவரை போய் நான் ராஜா வந்திருக்கேன், என்ன அவஜ்ஞை பண்ணிட்டான், ஹேளனம் பண்ணிட்டான், என்ன வந்து ஒரு அவமரியாதை பண்ணிட்டான்னா அந்த மகர்ஷியை பார்த்து இவர் நினைச்சுட்டேன், யாரு பரீட்சித்து நினைச்சது, இது ராஜா பண்ணதுதான் தப்பு. ஆனாலும் என்ன பண்றது, அவஜாத்தமிவாத்மானம் மன்யமானஸ்துகோபஹா அபூத பூர்வஹா சஹசா க்ஷுத்ரட்யாம் வார்த்திதாத்மனஹா பிராமணம் பிரத்யபூத் பிரம்மன் மத்சரோ மன்யுரேவச்சாம். இதுல ஒரு சுவாரஸ்யம் மகர்ஷி சொல்ற, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் நம்மளை பதிக்கலன்னு எல்லாம் நினைப்போம். பரீட்சித்து மகாராஜா மகாபாகவத கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர், அவர் போய் இப்படி நினைப்பேரா, அபூதபூர்வம், அவருக்கு இதுக்கு முன்ன அந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. ஆனா அவருடைய ஒரு போராத காலம் எப்படி நினைக்கும்படியாக வந்துடுத்தான், அவருக்கு கோபம்லாம் வந்துடுத்தான். அங்க அந்த பிரம்மரிஷி இடத்துல போய் ஒரு அபச்சாரப்படும்படியான ஒரு நிலை வந்துடுத்து. அங்க ஒரு பாம்பு, ஒன்னு செத்த பாம்பு இருந்துதான், அத்தை வில்லனுடைய நுனியால இப்படி தூக்கி, நான் உன்னை கேட்கிறேன் நீ ஒன்னும் பண்ணலையான்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டான், அது கழுத்துல போட்டு தம்பாட்டு கிளம்பி போயிட்டே என்று சொல்ற. நிபுருதா சேஷகரணா மீலிதே க்ஷணா மிருஷா சமாதி ஆஹோஸ்வித் கிண்ணுசித் சத்ரபந்து. பரீட்சித்து மகாராஜா நினைச்சது இவர் நிஜமான சமாதி இல்ல, பிரம்மத்தோட இது பண்ணிட்டு அப்படி தபஸ் பண்ணல, இவர் நமக்காக கண்ண மூடிட்டு இருக்கு, ராஜா என்ன பண்றான்னு பாக்கணும்னுட்டு இப்படி பண்றேன்னா, இப்படிப்பட்ட மனுஷனா இருந்தனாக்க அவனுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நியாயம்தான்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். இப்போ நடந்த விஷயத்த தெரிந்தது, இது எப்படி இவ ராஜாவுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. ராஜா எல்லாம் துவாரபாலால் மாதிரிதான், பிராமணால பொறுத்த மாத்திரம் வாசக்காப்பான் மாதிரி இருந்து ரட்சணம் தான் பண்ணணுமே தவிர, அவள்லாம் உள்ள கூப்பிட்டு போறதுக்கு இவ வான்னு சொல்லி கூட்டாதான் உள்ள போலாம், இல்லைன்னா உள்ள போக கூடாது, இப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி இருக்கிற ராஜா ஒரு ஆசிரமத்துக்குள்ள சொல்லாத கொள்ளாத உள்ள வந்ததும் இல்லாமல் அந்த பிரம்மரிஷி தியானத்துல இருந்திருக்கிறவர் அவரதுலையும் கதோல் மது கழுத்துலையும் செத்த பாம்பை கொண்டு போட்டேருனாக்க எவ்வளோ பெரிய கோபம், எவ்வளோ பெரிய தப்பு. அவருடைய குழந்தை, அதாவது அந்த மகர்ஷியினுடைய குழந்தையாக இருந்துருக்கவ, அந்த குழந்தைக்கு இது ரிஷிகுமார் சின்ன பையன் பாவம்,
அவனிடத்துல மீதி பேர் எல்லாம் மீதி ரிஷிகுமாரனோட விளையாடின் இருக்கான், வெளியில விளையாடின் இருக்கான். விளையாடின் இருக்கச்சு ஏதோ ஒரு குழந்தை ஆசிரமத்துள்ள போய் பார்த்துருக்கு. உள்ள போய் பார்த்தாக்க இவ அப்பா கழுத்துல பாம்பை போட்டிருக்கிறத பார்த்துட்டும், செத்த பாம்பை போட்டிருக்கிறது அவமானப்படுத்தினதை பார்த்துட்டும் அந்த குழந்தை. இந்த சின்ன குழந்தைகிட்ட வந்து டேடே உங்க அப்பா கழுத்துல இந்த மாதிரி பாம்பு போட்டு ஒருத்தன் பட்டு போயிட்டான் என்று அந்த சமாச்சாரத்தை சொல்றான். குழந்தை வந்து பாக்குறது, பார்த்த உடனே ஒரே அழகு, பாவம் நம்ம அப்பாவுக்கு இப்படி ஒரு அவமானமா, நம்ம அப்பாவை இப்படி ஒருத்தம் பண்ணிட்டானான்னு சொல்லி சொல்ற. ததோபேத்யாசிரமம் பாலகா கலே சர்ப கலேபரம் பிதரம் வீட்ச துக்கார்த்தா முக்த கண்டோருரோதா. முக்த கண்டோருரோதான்னு வாய் விட்டு அழறது. இந்த அழறதுல ரெண்டு மூணு விதம் இருக்கு. மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிறது, வெறும கண்ணுல ஜலத்தை விடுறது, இதெல்லாம் வேற விஷயம். ஓன்னு அழறது. சின்ன குழந்தை அப்பாவுக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்துடுத்துன்னு அந்த குழந்தையால தாங்கிக்க முடியலையாம். அழுதோம்னா சவா அங்கிரசோ பிரம்மன் சுத்வா சுத விலாபனம் உண்மேல் மசலகை நேத்ரே திருஷ்வா சுவாம்சே மிருதோரகம். இந்த குழந்தை அப்பாவை பாக்கிறதுக்கு முன்னையே ஒரு காரியம் பண்ணிருக்கேன். என்னன்னா யாரோ வந்து சொன்னா இந்த மாதிரி அப்பா கழுத்துல பாம்பு போட்டுட்டார்னு சொல்லி சொன்ன. இத கேட்ட மாத்திரத்தினாலேயே கோபம் வந்துடுத்து. அந்த குழந்தையினுடைய ஒரு தபசக்தினால யார் இதுக்கு காரணமாக இருந்திருக்கானோ அவன் இன்னும் ஒரு வாரத்துல இந்த தட்சகனுடைய ஒரு தட்சகன்ற பாம்பு பாம்பு கடிச்சு அவன் இறக்கணும் என்றது சாபம் சொல்றது. அததான் கிருஷ்ணேங்கிறது. அதை கேட்டு உடனே கௌசிக்ய உபஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விசர்ஜஜ இது லங்கித மரியாதம் தக்ககா சப்தமேகனி தங்கன் சிஸ்ம குலாங்காரம் சோதிதோமே ததத்ருஹம். யார் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை பண்ணானோ அவனுக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்புறமா உள்ள ஆசிரமத்துள்ள வந்து பாக்குற, பார்த்தா அப்பாவுக்கு இப்படி இருக்கிறது. அது குழந்தை ஓன்னு அழுது. குழந்தை அழறத கேட்ட உடனே அப்போ ஒரு அப்பதான் அவருக்கு கண்ணை முயற்சி பாக்குறாராம். பார்த்துட்டு உண்மையில் எதனகையின் நேத்திரை என்னப்பா ஆச்சு, ஏன்பா அழற, உமக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நடந்துட்ட, இது மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா. அதை கேட்ட உடனே சரி என்ன அதனால என்னப்பா, ஒன்றும் பரவாயில்லையேன்னா, நான் தப்பிச்சுட்டேன். யார் உனக்கு காரணமா இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருந்தாலோ அவளுக்கு ஒரு வாரத்துல பிராணவியோகம் ஏற்படணும்னு நான் சபிச்சுட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே அதுக்கு அந்த மகரிஷி சொன்ன, ஐயோ சிறுபிள்ளத்தனமா நீ பண்ணிட்டேயே, இது ராஜா, ராஜாவை நாம சாப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ராஜா எல்லாம் பெருமாளுடைய அம்சம், விஷ்ணுவர் அம்சம், அவளை போய் நாம சாப்பிக்கலாமான்ற. திருமுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று துள்ளும் கருவுடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும் வெறிவிழும் வீழ்விலுமோவா கண்ணன் கடல்கள் விரும்புமே. நம்மாழ்வார் பாசுரம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் திருவுடை மன்னரை காணில். இப்படி மகாலட்சுமியோடு கூட இருந்திருக்கிற ராஜானா ராஜ்யஸ்ரீயோட இருந்திருக்கிறவா அவள்லாம் திருமால் பெருமாளுடைய அம்சம்ன்றது இருக்கணும். அது தெரியாத நீ இப்படி பண்ணிட்டீங்க, நமக்கு யாரெல்லாம் சபிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. அப்படி ராஜாக்களை சபிச்சமானாக்கா ராஜாவே இல்லாத போயிடுவான். ராஜாவே இல்லாத போயிட்டான்னாக்கா திருடன்லாம் ரொம்ப அதிகமாயிடும், தஸ்கரன் அதிகமாயிடும், இந்த மாதிரிலாம் ரொம்ப போயிடும், லோகம் மொத்தம் அராஜகமா போயிடும். ஆகையால நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, இது என்ன பண்றது. இதி புத்திர கிருதாங்கேன சோனு தத்தா மகாபுனி ஸ்வயம் விப்ரகிருதோ ராஜா நைவாக்கம் தத சிந்தையது. ராஜா தனக்கு தீங்கு இழைத்தாலும் கூட அதை பெருசா நினைக்காமல் ராஜாவுக்கு தன் குழந்தை மூலமா ஒரு சாபம் வந்துடுச்சேன்னு அத்தை நினைச்சியே இவர் மனசு வேதனைப்பட்டேறான். மகர்ஷிகளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்றத அடுத்த விஷயத்துல அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பிராயசா சாபவஹா லோகே பரைர் துவந்தேஷு யோஜிதாக
न व्यथन्ति न हृष्यन्ति यत आत्मा गुणाश्रयः சாதுக்களாக இருந்திருக்கிறவ பிறரால அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த கஷ்டத்துக்கோசரம் அவ ஒரு பொழுதும் துக்கிக்க மாட்டான் என்று சொல்ற. ஏன்னா அதனால அவளுக்கு ஒரு சந்தோஷமோ இல்ல அதனால துக்கமோ, ஒருத்தர் பெரிய பூஜனம் பண்ணதுனால அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுறதோ இல்ல தன்னை அவமானப்படுத்திட்டான்ட்டு துக்கமோ ரெண்டுமே கிடையாது. ஏன் அவள்ல இந்த குணங்களை பத்தி சீலாஸ்ரயாக அகுணாஸ்ரயாகன்னு சொல்லி சொல்லணும், குணங்கள்னால வரக்கூடிய ராகத்வேஷம்லாம் இல்லாதவர்கள், அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருந்துருக்கிறதுனால அவ எப்பவுமே இதை பத்தி பொருட்படுத்த மாட்டார். அப்பேற்பட்ட மகிழ்ச்சி தான் இவரும். ஆகையால இவர் நினைச்சதெல்லாம் ஐயோ குழந்தையினுடைய ஒரு காரியத்தினால மகாராஜாவுக்கு ஒரு விபரீதம் வந்துடுத்து என்ன பண்றதுன்றத மாத்திரமே வேதனைப்பட்டேன்றத இந்த அத்தியாயத்துல சொல்றார். இப்படி பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஏற்பட்ட பிரம்ம சாபத்தை பத்தி சொல்ற. அதை காட்டில இந்த அத்தியாயத்துல முக்கியமா சொல்றது பாகவதர்களுடைய பெருமையை தான். அதுதான் பகவத் கதைகளுடைய பெருமை, பாகவதர்களுடைய பெருமை. நமக்கும் எப்பப்பெல்லாம் சன்ன சமயம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் பகவத் கதைகளையும் பாகவதாளுடையும் சேர்ந்து நம்மளுடைய ஜென்ம சாபல்யத்தை அடையணும், இப்படியே எம்பெருமானோ அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.